விரைவு செய்திகள். நாட்டின் 75வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஒவ்வொரு மாவட்டத்திலும் 75 புதிய நியாயவிலை கடைகள் கட்டப்படும் என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், முன்மாதிரியாக கழிவறைகளுடன் கூடிய நிரந்தர நியாயவிலை கடை கட்ட 10 லட்சம் ரூபாயும் பகுதிநேர நியாயவிலை கடைகள் கட்டிடத்திற்கு 7 லட்சம் ரூபாயும் செலவிடப்படும் என்று தெரிவித்தார். தமிழகத்தில் இந்த ஆண்டு 42 லட்சம் மெட்ரிக் டன் நெல் சாகுபடி கிடைத்துள்ளதாகவும் அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்தார். 30 ஆண்டுகளில் நிலவில் இந்தியாவின் தொழிற்சாலை அமைய உள்ளதாக இஸ்ரோ முன்னாள் விஞ்ஞானி சிவதானு பிள்ளை தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் எலாவூரில் தனியார் பள்ளியில் நடைபெற்ற 75வது சுதந்திர தின விழா நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர், ஹீலியம் மூலம் மின் உற்பத்தி 20 ஆண்டுகளுக்குள் இந்தியாவில் தொடங்கும் என்றும் மின்சாரத்தின் விலை குறையும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். நாட்டின் 75வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு 75 தகவல் தொடர்பு சேட்டலைட்டுகள் மாணவர்கள் உதவியுடன் ஏவப்பட உள்ளதாகவும் சிவதானு பிள்ளை குறிப்பிட்டார். தென்காசி மாவட்டம் செங்கோட்டை குண்டாறு அணையை எக்கோ டூரிசம் பகுதியாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் மதிவேந்தன் தெரிவித்துள்ளார். குற்றாலத்தில் நடைபெற்ற சாரல் விழாவில் பங்கேற்ற அமைச்சர், இதற்காக 1.5 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் பணிகள் விரைவில் தொடங்கும் என்றும் தெரிவித்தார். குற்றாலத்தில் கடந்த 5ஆம் தேதி தொடங்கிய சாரல் விழாவின் நிறைவு நாளையொட்டி கலை நிகழ்ச்சிகளும் பல்வேறு போட்டிகளும் நடைபெற்றன. எத்தியோப்பியாவிலிருந்து கடத்தி வரப்பட்ட 100 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருள் சென்னை விமான நிலையத்தில் பறிமுதல் செய்யப்பட்டது. சந்தேகத்திற்கிடமான ஒரு பயணியிடம் நடத்தப்பட்ட சோதனையில் சுமார் 10 கிலோ எடை கொண்டு கொக்கைன் போதைப் பொருள் மறைத்து எடுத்து வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. கடத்தல் நபரை கைது செய்த விமான நிலைய சுங்கத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். நாட்டின் 75வது சுதந்திர தின விழாவையொட்டி திண்டுக்கல்லில் பிஜேபி மகளிர் அணி சார்பில் கைகளில் தேசிய கொடிகளை ஏந்தி விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. குமரன் பூங்காவிலிருந்து புறப்பட்ட இந்த பேரணி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று காந்தி சிலை அருகே நிறைவடைந்தது. இந்த விழிப்புணர்வு பேரணியில் பெண்கள் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். மத்திய அரசின் மக்கள் தொடர்பு கள அலுவலகம் சார்பில் விடுதலை அமிர்த பெருவிழாவை முன்னிட்டு வேலூர் மாவட்டம் வள்ளிமலையில் இல்லந்தோறும் தேசிய கொடி என்ற விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. பள்ளி மாணவர்களுக்கு தேசிய கொடிகளை விநியோகித்த மக்கள் தொடர்பு கள அலுவலர் ஜெய்கணேஷ் மற்றும் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட அலுவலர் ஆர்த்தி இருவரும் பின்னர் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கினர். நாட்டின் 75வது சுதந்திர தினத்தை குறிக்கும் வகையில் மாணவர்கள் 75 என்ற எண் வடிவில் தேசிய கொடிகளுடன் அணிவகுத்து நின்ற காட்சி அனைவரையும் வெகுவாக கவர்ந்தது.